வணக்கம். நம்ம சவுதி அரேபியாவிலிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்புகளை இன்றைய தினம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாய் காணப்படுகின்றது. இலங்கை ரூபாவில் 84 ரூபாய் செல்கின்றது. இன்றைய நாளில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளையும் பார்த்து விட்டோம். ஒரு பெருந்தன்மையுடன் சவுதி அரேபியாவில் ரம்லான் காலம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பெருந்தன்மையுள்ள மனிதர் பேரித்தம் பழங்கள் வெள்ளரிக்களை இலவசமாக விநியோகிக்கின்றார். உங்களுக்கு உங்கள் ஐலவர்களையும் சேர்த்து எடுத்து செல்லுங்கள் என்று பொருள்பட இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இடம் சவுதி அரேபியா என்று மட்டும் சொல்லப்படுகின்றது. வியாழன் இரவு பிறை காண வாய்ப்பில்லை, சர்வதேச வானியல் மையம் விசேட அறிவித்தல். அபுதாபியை மையமாக கொண்டு இயங்கும் சர்வதேச வானியல் மையம் ரமலான் 29 முடிவடையும் போது அரபு நாடுகளில் பிறை தெரிய வாய்ப்பில்லை என்று அறிவித்துள்ளனர். எனவே ரமலான் 30 பூர்த்தி செய்து ஏப்ரல் 22 சனிக்கிழமை பெருநாள் வெற வாய்ப்பிருக்கின்றது. ஏற்கனவே இவர்கள் வெள்ளியன்று பெருநாள் வரக்கூடும் என்று அறிவித்திருந்தனர். இவ்வாறு இருப்பினும் நபிகள் நாயகம் வழிமுறைப்படி பிறை கண்டால் மட்டுமே அன்று பெருநாள் அறிவிக்கப்படும். நஜ்ரான் பகுதி மற்றும் சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் உங்கள் பகுதிகளில் மழை பொழிகின்றதா? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. குறிப்பாக இந்த மாதம் முடிவடையும் வரை இதுபோன்ற காலநிலை தொடரும் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள் வளிமண்டலவியல் திணைக்கள ஊடக அறிக்கை வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். இவை துபாயில் நடந்த ஒரு தீ விபத்து தொடர்பான தகவல் ஒன்றை பகிர இருக்கின்றோம். துபாயின் ஒரு குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 16 உயிரிழந்திருக்கின்றார்கள். அதுடபான ஒரு விசேட செய்தியை பார்ப்போம் வாருங்கள். துபாயின் தீராவில் உள்ள குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 தமிழர்கள், 2 மலையாளிகள், தம்பதிகள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 16 தீயில் கருகி உயிரிழந்திருக்கின்றனர். தீரா பிர்ஷ் முராரில் இருக்கும் கட்டிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் சர்க்கியூட் காரணமாக, அதாவது மின்சாரம் ஷோர்ட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தீ காரணமாக புகை மூட்டத்தில் சிக்கியும் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மீட்பு பணி மேற்கொண்ட போது பாதுகாப்பாளர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகின்றது. காயமடைந்தவர்கள் துபாய் ரசீத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் துபாய் போலீசார் பிணமறையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் துபாய் வாழ் தமிழர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இதில் 4 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இது தவிர 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பாகிஸ்தான் நாட்டவர்கள், 1 நைஜீரிய பெண் ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த மற்றவர்கள் அடையாளம் காண முயற்சி நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. இதில் இந்தியர்கள் யாராவது உள்ளார்களா என்பது மருத்துவ அறிக்கை வந்த பிறகே தெரியவரும். காயமடைந்த 9 எந்த நாட்டவர்கள் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. உயிரிழந்த 4 இந்தியர்கள் விவரம் வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த காவலாளியாக வேலை செய்த ராஃபிக், பெயிண்டிங் தொழிலாளியாக வேலை செய்து வந்த இமாம் ஹாசிம் ஆகியோர் தீயணைக்கும் முயற்சியில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அதிகளவு புகை காரணமாக அந்த புகையில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்கள் மீட்பு பணிக்காக சென்ற காவலாளிகள் என்று அறிய முடிகின்றது. இதில் உயிரிழந்த ரிஜீஸ் தேராவில் டிராவல்ஸ் நிறுவன ஊழியராக இருக்கின்றார். இவரது மனைவி ஈசி ஹிசைஸ் கிரான் பள்ளியின் ஆசிரியராக உள்ளார். பக்கத்து அறையை தீப்பிடித்த காரணத்தினால் ஏற்பட்ட புகை மூட்டத்தில் மூச்சு திணறி ரிஜீஸ் மற்றும் அவரது மனைவி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. காயமடைந்தவர்கள் ரசீத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கட்டிடத்தில் 12:35 தீ ஏற்பட்டது. 5 கட்டிடத்தின் 4 மாடியில் தீ ஏற்பட்டதாகவும் மின்கசிவு காரணமாக ஏசி பிடித்து தீப்பிடித்து முதற்கட்ட அறிக்கை சொல்லப்படுகின்றது. உடனடியாக தீயணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அறிய முடிகின்றது. காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சிவில் பாதுகாப்புத்துறை இரங்கல் வெளியிட்டுள்ளனர். இதே நேரத்தில் இந்தியாவின் பிரபல அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் இரங்கல் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமாம் ரியாத் நெடுஞ்சாலையில் குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஒரு குழந்தையை. மறந்து போன குழந்தையை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்த போலீசார் தொடர்பான தகவலை அடுத்து பார்ப்போம்.
சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் தமாம் ரியாத் நெடுஞ்சாலையில் ஒரு குழந்தை அதன் பெற்றோர் மறந்துவிட்டனர். விசேட வீதி பாதுகாப்பு படையினர் குழந்தையை கண்டுபிடித்து குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதில் இந்த சம்பவத்தை விரிவாக சொல்வோமாக இருந்தால், சாலைகளில் பயணம் செய்யும் போது போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவோம். கிழக்கு மாகாணத்தின் விசேட வீதி பாதுகாப்பு படையினர் தமாம் ரியாத் நெடுஞ்சாலையின் பெற்றோரால் மறந்த நிலையில் கிடந்த குழந்தையை கண்டுபிடித்தனர். குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்திருக்கின்றது. அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்ததன் பின்னர் சாலைகளில் பயணிக்கும் போது, குறிப்பாக குழந்தைகள் ஈடுபடும் போது கவனமாகவும், விளையாடும் போது அவர்கள் கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. வீதிகளில் பயணிக்கும் போது போக்குவரத்து விதிமுறைகள், பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் கடைபிடித்துவதன் முக்கியத்துவத்தையும் விசேட வீதி பாதுகாப்பு படையினர் வலியுறுத்தியுள்ளனர். பாதுகாப்பு வழிகாட்டுதலை பின்பற்றவும் மிக முக்கியமானதாகும். குறிப்பாக தற்பொழுது ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வானிலை ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையிலும் சாலை பாதுகாப்பு முதன்மையானது. அனைத்து வாகன ஓட்டிகளின் பொறுப்பாக இருக்க வேண்டும். தாங்களும் தங்களுடன் பயணிக்கும் பிற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். கனமழை காரணமாக நீரோட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 3 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஹாசிம் பகுதியில் சம்பவம். கடும் மழையின் போது நீரில் அடுத்துச் செல்லப்பட்ட உள்ளூர் சவுதி அரேபியா குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக சவுதி அரேபியா சிவில் பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளனர். வாடி அபு ராமிதில் குடும்ப உறுப்பினர்களுடன் வலுவான நீரோட்டத்தை கடக்கும் போது இந்த குழந்தைகள் விபத்தில் சிக்கினர். பெற்றோரால் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அல் ஹாசிம் சிவில் பாதுகாப்பு குழுவினர் தேடுதல் மேற்கொண்டனர். தேடுதலின் அடிப்படையில் பெய்த மழையினால் சாலைகள் இடிந்து விழுந்திருப்பதுடன் பல இடங்களில் சிக்னல் விளக்குகளும் சரிந்து விழுந்தன. தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சில வாகனங்கள் தண்ணீரால் சேதமடைந்தது. பள்ளத்தாக்குகள் மற்றும் சதுப்பு நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும், மழைக்காலத்தில் ஓடைகளை கடக்க வேண்டாம் என்றும் குடிமை தற்காப்பு நிறுவனம் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றது. நீர்நிலைகளில் குழந்தைகள் விளையாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கிய சாலைகளில் பயணிக்க வேண்டாம். ரியாத், ஹாசிம், மதீனா, ஹெயில் மற்றும் அல் யூ பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. ஆலங்கட்டி மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான வாகனங்கள் சிக்கியிருந்தது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். வினீஸ், வயது 32. இவர் ஆரம்பகால வெளிநாட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லூலு குழுமம் மக்கா வர்த்தக மைய திட்ட பொறுப்பில் உள்ளது. புனித நகரமான மக்காவில் வணிக மைய திட்டத்துக்கான பொறுப்பில் லூலு குழுமத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. லூலு சவுதி அரேபியா பிரபல நிறுவனமான ஃபைரோஸ் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து மக்கள், குறிப்பாக மக்கா வர்த்தக மைய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் 280 மில்லியன் ரியால் முதலீட்டில் மக்காவில் அப்துல்லா அரேப் சாலையில் உள்ளது. திட்ட ஒப்படைப்பு விழாவில் லூலு குழுமத்தின் தலைவர் யூசுப் அலி அவர்களும் மற்றும் அல் ஃபைரூஸ் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட் தலைவர் இப்ராஹிம் அவர்களும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. சவுதி அரேபியாவின் லூலு ஹைஃபர் மார்க்கெட் இயக்குனர், பிராந்திய இயக்குனர் ராஃபி முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி.